செவ்வாய் தோஷம் மேக்ஸிமம் இன்றைக்கி கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். ஜூமில் வகுப்பு வைக்கிற மாதிரி வராது, கொஞ்சம் டைம் ஒன் ஹவர் லேட் ஆனாலும் பண்ணிடலாம். செவ்வாய் தோஷம் செவ்வாதாசம் உள்ளவங்களுக்கு அரச மரம் தெரியும் இல்லையா, அரச மரம் வழிபாடு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அரச மரத்தை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் இது வாழ்நாள் முழுக்க செய்யலாம் செவ்வாதாசத்துக்கு, அல்லது மினிமம் 9 வாரம் அரச மரத்தில் போய் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தெய்வம் ஏற்றிட்டே வர சொல்லுங்கள். 9 வாரம் 9 தீபம் ஏற்றிட்டு சாதாரண நல்லெண்ண தீபம் 9 சுற்று வலப்பக்கமாக சுற்றி வர சொல்லுங்கள். வலப்பக்கமாக அரச மரத்தை 9 சுற்று சுற்றி வர சொல்லுங்கள். நான் உண்மையிலேயே வந்து நல்ல ஒவ்வொரு தீபம் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரங்களில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரம் அரச மரம். ஆமாம், நல்ல தூய்மையான காற்றை கொடுக்கக்கூடிய மரங்கள்லையே தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மூலிகையில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உள்ளது அரச மரம். ஆ, காலையில் இன்னும் 4:30 to 6 போய் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்யும். பிரம்மபுரத்தில் நல்ல ஆக்சிஜன் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10 நிமிஷம் ஒரு நாள் போய் அங்கே இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க காற்றே இல்லாத இடத்துல கூட இருக்கலாம். நல்ல எஃபெக்ட். மார்னிங் 9 சுற்று செவ்வாய் தோஷம் நீங்கும். ஆமாம், மெரூன் கலர் குங்குமம் தானம் கொடுக்க செவ்வாய் தோஷம் நீங்கும். மெரூன் கலர் குங்குமம் தானம் கொடுக்க செவ்வாய் தோஷம் நீங்கும். முருகன் வச்சுருக்க வேலு செம்புல வாங்கி வச்சு வழிபாடு பண்ண செவ்வாய் தோஷம் நீங்கும். எல்லாம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் காப்பரில் முருகன் வச்சிருக்க மாதிரி வேலு, சூழாயுதம் கிடையாது முக்கோணம் உள்ள வேலு, அந்த வேல் வாங்கி வச்சு வீட்டில் பூஜை பண்ண, அல்லது அந்த வேல் வாங்கி தானம் கொடுக்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். முருகன் கோயிலுக்கு ரெண்டுமே பண்ணலாம், பூஜை பண்ணதுனா பூஜை பண்ணலாம், பூஜை பண்ண முடியாதவங்க தானம் கொடுத்துடலாம். வீடு கட்டுறவங்களுக்கு செங்கல் வாங்கி கொடுக்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும். செம்மண் குளியல் பண்ண செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை செம்மண் குளியல், மண் குளியல் இருக்குல்ல, அதில் செம்மண் குளியல் பண்ணிங்கன்னா செவ்வாதோசம் நிவர்த்தி ஆகும். இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். செம்மண் குளியல் மண் குளியல் செவ்வாதோசம் நீங்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த செவ்வாதோசம் தடை இருக்குது தடை இல்லாத செக் பண்ணி பாருங்கள், செயல்பாடில் மாறி வரும். கோயிலில் கொடுக்காதீங்க, கஷ்டப்படுறவனு கொடுங்க, கோயிலில் காசு இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லை, 9 செங்கலுக்கு மேலே உங்களால் எவ்வளோ முடியுமோ 9 கொடுக்கலாம், 90 கொடுக்கலாம், 900 கொடுக்கலாம், 9000 கொடுக்கலாம். ஆமாம் ஆமாம், வசதியை பொறுத்து. செங்கல் வந்து நம்ம 8 ரூபா 12 ரூபா வரைய இருக்குது அதிகபட்சம். என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நான் செங்கல் தான் கொடுக்கணும், எத்தனை செங்கல்னு சொல்லலை. சரிங்களா, கண்டிப்பாக குறையும். இழந்த பழம் தானம் கொடுக்க செவ்வாய் தோஷம் நீங்கும். ஏன்னா இழந்த பழம் முள்ளுக்குள்ளதே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ம், இழந்த பழம் முள்ளு உள்ள செடிகளில் உள்ள எல்லாமே தானம் கொடுத்தா செவ்வாய் தோஷம் நீங்கும். சோத்துக்கத்தால் தானம் கொடுத்தாலும் செவ்வாய் தோஷம் நீங்கும். ஆனால் சோத்துக்கத்தால் அதிகமாக எந்த வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் அண்ணன் இருக்க தம்பி கல்யாணம் ஆகும், அண்ணன் இருக்க தம்பி கல்யாணம் ஆகும், அக்கா இருக்க ஆமாம் ஆமாம் அக்கா இருக்க தங்கச்சி கல்யாணம் ஆகும். ஆமாம், ஒரு சிலது நல்லது இருந்தால் அதில் ஒரு கெட்டதில் இருக்கத்தான் செய்யும். கெட்டதில்